நம்ம நிறைய அனிமல் அட்டாக்கிங் மூவிஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2014 ரிலீஸ் ஆன ஜாம்பிவர்ஸ். படத்துடைய பேர்ல இதோடைய கான்செப்ட கொடுத்துட்டாங்க. பீவர்ஸ் அப்படின்னா நீர் எலின்னு அர்த்தம். நிலத்திலையும் நீர்லயும் வாழக்கூடிய ஒரு எலிதான். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னு பார்ப்போம். மூணு பொண்ணுங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக காட்டுக்குள்ள இருக்க ஒரு உட்டன் ஹவுஸ்ல தங்குறாங்க. அங்க ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்ட எலிங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த எலிங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்ற படம் தான் ஜாம்பிவர்ஸ். படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல கெமிக்கல் வேஸ்ட் எல்லாம் ஏத்திட்டு போற ஒரு வேன், அதுல ரெண்டு பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இவனுங்க எப்பயுமே ஒரு டிரிட்டி மைண்ட்ல இருப்பானுங்க, 18+ ஆவே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. சோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே போகும்போது அந்த டிரைவர் போன் எடுத்து பாக்குறான். அப்ப ரோடுக்கு நடுவுல ஒரு மான் இருக்கு. அந்த மானை கவனிக்காம மானை அடிச்சு தூக்கிடுறான். சோ இந்த ஷேக்னால பின்னாடி இருந்த கெமிக்கல்ல ஒரு டப்பா உருண்டு தண்ணியில விழுந்துருது. மானுக்கு என்னாச்சுன்னு பாக்காம காருக்கு என்னாச்சுன்னு போய் பாக்குறான். மானோடைய நிலைமை நீங்களே பாருங்க. அப்படியே இவனுங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. அந்த தண்ணிக்குள்ள விழுந்த அந்த கேன் மிதந்து போய்கிட்டே இருக்கு. மிதந்து போய் நிறைய கட்டைங்கெல்லாம் ஒதுங்கி இருக்கு தண்ணிக்கு பக்கத்துல. அதுல போய் குத்தி இருக்க கெமிக்கல் எல்லாமே செதறிடுது. அங்க ரெண்டு எலிங்களை காமிக்கிறாங்க. இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் காமிக்கிறாங்க. அங்க ஒரு கார் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கிளம்புது. அதுல மூணு பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு, ஒரு வெள்ளை மூட்டி பொண்ணு, இன்னொன்னு டாக் வச்சிருக்க பொண்ணு. அந்த கண்ணாடி போட்டிருக்கு இல்லையா, அந்த பொண்ணுடைய கசினோடைய உட்டன் ஹவுஸ்க்கு தான் போறாங்க. ஒரு மூணு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே போறாங்க. அதுல வெள்ளை மூடி கார் மட்டும் டல்லா இருக்கா. அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சோ அங்க கட் பண்ணா ஒரு குட்டி பையன் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தூண்டில ஏதோ பெருசா மாட்டிக்கிச்சு, இழுக்குது நல்லா. இவனும் ரொம்ப ட்ரை பண்ணி இழுக்கிறான். அத தூண்டில இழுத்துட்டு போயிடுது. என்னவா இருக்கும்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கிறான். கிட்ட போறான். பின்னாடி இருந்து வந்து ஏதோ அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி டைட்டில் போடுறாங்க ஜாம்பி பை. இவங்க ஒரு வழியா அந்த உட்டன் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒரு தாய் கிளவி வரா. அந்த தாய் கிளவி இந்த பக்கத்துல ஏதோ ஒரு வீடு. சோ கண்ணாடிக்காரிய தெரிஞ்சவ போல கண்ணாடிக்காரி கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. தாய் கிழவி அனுப்பிச்சுட்டு உள்ள போறாங்க. வெள்ள முடிக்காரி ஸ்ட்ரெயிட்டா பாத்ரூம் போறா. அந்த டாக் வச்சிருந்தவ ஒரு பாத்ரூம் தான் இருக்குதான்னு சொல்லி ஃபீல் பண்றா. வெள்ள முடிக்காரி தண்ணி ஓபன் பண்ணி விட்டுட்டு இவ மொபைல் நோண்டிட்டு இருக்கா. பார்த்தா சிக்னலே இல்ல. இப்ப அந்த டாக் வச்சிருந்தவ கதவு தட்டுறா. வெள்ள முடிக்காரி வெளியில வரா. கண்ணாடிக்காரையும் வெள்ள முடிக்காரையும் பேசிட்டு இருக்காங்க. உள்ள போனவ திடீர்னு கத்திட்டு வெளியில வரா. என்னன்னு கேட்டா உள்ள சிக்னல் இல்லையா, அதுக்குதான் அப்படி கத்திருக்கா. டாக வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இவங்க மூணு பேரும் குளிக்க போறாங்க. தண்ணிக்கு நடுவுல மரக்கட்டையால செஞ்ச ஒரு பெட்டு மாதிரி இருக்கு. அதுல மூணு பேரும் சன்பாத் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல தண்ணியில இறங்குறாங்க. கரைக்கு அந்த பக்கம் வந்துடுறாங்க. அந்த மரக்கட்டையிலலாம் ஏதோ பச்சை பச்சையா இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. என்னவா இருக்குன்னு பேசிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல அங்க ஒரு கரடி வந்திருக்கு. இவங்க அப்படியே பயந்துகிட்டே பின்னாடி வராங்க. பார்த்தா அங்க ஒரு கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. இதுல அந்த கரடி பயந்துட்டு போயிடுது. பார்த்தா அங்க ஒரு வேட்டைக்காரன் வரான். நீங்க யார் புதுசா இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறான். கண்ணாடிக்காரி பதில் சொல்றான், என்னுடைய கசின் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது ஃபேமிலி சின்ன பசங்களா இருக்கிற இடம், இங்க போய் இப்படி குளிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறான். இப்ப நைட் ஆகுது. மூணு பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவு தட்டுற மாதிரி கேக்குது. அந்த டாக் வச்சிருந்த போய் கதவு திறந்து பாக்குறான். பார்த்தா யாருமே இல்ல. இப்ப அப்படியே லைட் எடுத்துட்டு யாரா இருக்குன்னு தேடி போறா. அந்த மீதி இருக்கிற ரெண்டு பேரும் வெளியில வராங்க. டோர் திடீர்னு அதுவாவே லாக் ஆகுது. காத்துலதான் சாத்தி இருக்குன்னு சொல்லி திறந்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ளார லாக் ஆயிருக்கு. இப்ப ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. பயங்கரமா கத்துக்கிட்டே ஒருத்தவங்க ஓடி வரான். பார்த்தா அந்த கண்ணாடிக்காரியோட பாய் ஃப்ரெண்டு. சோ அந்த டாக் வச்சிருந்தவனுடைய பாய் ஃப்ரெண்டு வந்திருக்கான். நாங்க இல்லாம வீக்கெண்ட் ட்ரை பண்ண வந்திருக்கீங்களா, விட்டுருவோமா நாங்க அப்படின்றானுங்க. அந்த வெள்ளமுடிக்காரியோடைய பாய் ஃப்ரெண்டு வந்திருக்கான் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக. ஆக்சுவலா என்ன சண்டைன்னா ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ வந்திருக்கும். அதுல வெள்ளமுடிக்காரியோடைய பாய் ஃப்ரெண்ட் வேற ஏதோ ஒரு பொண்ணை கிஸ் பண்ற மாதிரி. சோ அதனாலதான் சண்டை. மூணு பேருடைய பாய் ஃப்ரெண்டுமே வந்திருக்காங்க. வெள்ளமுடிக்காரியும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காங்க. மத்த ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்ப இவனும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்றான். ஆனா வெள்ளமுடிக்காரி முக்கியமான இடத்துல அடிச்சுட்டு போயிட்டே இருக்கா. சோ இப்ப வெள்ளமுடிக்காரி குளிக்கிறதுக்காக போறா. பக்கத்துல இருந்து ஏதோ சவுண்ட் வருது. பாய் ஃப்ரெண்டோட வேலையா தான் இருக்குன்னு சொல்லி ஸ்கிரீனை விளக்கிட்டு பாக்குறா. பார்த்தா பாத் டப்ல ஒரு எலி பயங்கரமா கத்திட்டு இருக்கு. பயந்து போய் வெள்ளமுடிக்காரி அவளுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. இந்த சத்தத்துல எல்லாருமே வந்துடுறாங்க. என்னதான் இருக்குன்னு ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா பாத் டப்ல எதுவுமே இல்லை. எங்களை பிராங்க் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க வெள்ளமுடிக்காரிய. இல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. இவ அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சின்ன டோர்ல இருந்து வெளியில வருது அந்த எலி. டாக் வச்சிருந்தா இல்லையா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட கடிக்க பாக்குது. அந்த ஸ்டிக்கை வச்சு அடிச்சு கொண்டுறானுங்க. அந்த எலி ரெண்டு பாதியா ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அதை அப்படியே எடுத்து ஒரு கவர்ல போட்டு சுத்தி வெளியில போட்டுடுறான். இப்போ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்படி அது உள்ள வந்திருக்கும், ஏன் அது அவ்வளோ வியர்டா நடந்துக்கிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த கவரை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த கவர் அசையுது. இப்ப அப்படியே விடியுது. அந்த வேட்டைக்காரனை காமிக்கிறாங்க. எதையோ புதைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஆறு பேருமே குளிக்க போறாங்க. இப்ப அந்த டாகையும் கூட்டிட்டு தான் போறாங்க. அந்த வெள்ள முடிக்காரி மட்டும் வெளியிலே உட்காந்துருக்கா. மத்தவங்க எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடிக்காரியும் வெள்ள முடிக்காரியோடைய பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. வெள்ள முடிக்காரி உள்ளவா உள்ளவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வெள்ள முடிக்காரியும் எழுந்து வரா. தண்ணிக்குள்ள இறங்குறா. அப்படியே அவ காலில் ஏதோ உரசிட்டு போகுது.
உடனே பயந்துடுறா. பயந்துட்டு சொல்றா, ஏதோ என் காலில் உரசிட்டு போச்சு என்னன்னு தெரியலன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மீனாக இருக்கும், நீ அதுக்கெல்லாம் பயப்படுறேன்னு சொல்லி மூணு பேரும் கூப்பிடுறாங்க. அப்போ திடீர்னு அந்த டாக் வச்சுருந்தவருடைய பாய் ஃப்ரெண்டு உள்ளே போகிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணியெலாம் சிகப்பாக மாறுது, ரத்தம். இப்போ அவன் மேலே வரான், பார்த்து அவனுடைய காலில் பாதத்தை மட்டும் தனியாக எடுத்து ஏதோ கடிச்சிடுச்சுன்னு சொல்லி கத்துறான். எல்லாருமே பயந்துடுறாங்க. ஃபாஸ்ட்டாக நீந்தி அந்த மரபெட்டுக்கிட்ட வராங்க. ஒரு எலி அவனை கடிச்சுக்கிட்டே வர ஒரு வழியாக மேலே வந்துடுறாங்க. இப்போ ப்ளீடிங் நிற்கணும்னு சொல்லி டாக் மேலே ஒரு துணி கட்டி வச்சுருந்துருப்பாங்க. அந்த துணி எடுத்து அவனுடைய காலில் கட்டுறாங்க. பார்த்தா வெள்ள முடிக்காரியை காணோம். எல்லாருமே எங்கே போனான்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் அவள் வீட்டுக்குள்ளே போய் லேண்ட்லைனில் ட்ரை பண்ணுறான். ஆனால் லைன் டெட்டாக இருக்குது. பார்த்தா அந்த எலிங்க லேண்ட்லைன் வேறு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்குங்க. அங்கேயும் ஒரு எலி வந்துடுச்சு. நைட்டு கொன்னூர் பண்ண உள்ளியாக ஒரு எலி வெள்ளமுடி கறி அட்டாக் பண்ண பார்க்குது. அப்படியே இந்த பக்கம் தண்ணி ஃபுல்லாக நிறைய எலிங்க வந்துடுச்சுங்க. அந்த மரபெட்டையே ஓட்ட போட்டுட்டு மேலே வர பார்க்குதுங்க. எப்படி அதை டைவெர்ட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் இந்த டாகை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுறோம். அது நீந்திட்டே போயிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி எலிங்கெல்லாம் போகுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க வெளியில் வராங்க. இந்த பக்கம் வெள்ளமுடிக்காரி அந்த எலிக்கிட்ட மாட்டிக்கிட்டா ஒரு கத்தி கிடைக்குது. அந்த கத்தி எடுத்து எலியை குத்தி கொண்டுறா. இப்போ அவங்க ஒரு வழியாக நீந்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நைட் ஆகிடுது, அந்த வீடு ஃபுல்லாக எலிங்க இருக்குது. ரெண்டு பீஸான எலி எப்படா மறுபடியும் உயிரோடு வந்துச்சுன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஒரு கவரில் ஐஸ் க்யூபை போட்டுட்டு அதுக்குள்ளே தன்னுடைய காலை வச்சு அப்படியே வலி தாங்க முடியாமல் படுத்து விடுகிறான். அப்படியே விட்டு அவன் ரீடிங் ஆகியே செத்து போயிடுவான். ஸோ அவனை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த டாக் வச்சுருந்தவன் அப்புறம் கண்ணாடிக்காரியோட பாய் ஃப்ரெண்டு மூணு பேரும் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட் பண்ணிவிட்டு நான் ஹெல்ப்பு காலைல கூப்பிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் கண்ணாடிக்காரி ஒத்துக்க மாட்டேங்கிறான். வெயிட் பண்ணலாம், காலையில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. வெளியில் பார்த்தா நிறைய இலங்கை இருக்குது. எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் இவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வராங்க. ஒரு வழியாக காருக்கு போயிடுறாங்க மூணு பேரும். கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்களே பார்த்துட்டு நிற்கிறாங்க மற்ற மூணு பேரும். பார்த்தா ஜன்னலுக்கிட்ட ஒரு எலி வருது. பார்த்துட்டு பயந்துடுறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இடிக்குது. இப்போ தான் வெள்ளமுடிக்காரியோடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்று தோணுது. டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டோம்னா மேபி அதுங்க உள்ளே வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் அந்த தாய் கழிவை காமிக்கிறாங்க. ஜன்னலுக்கிட்ட இருந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறா. அங்கே பக்கத்தில் ஏதோ சவுண்டு கேட்குதுல, நீங்கள் வேணால் என்னென்னு போய் பார்த்துட்டு வரீங்களா அப்படிங்கிறான். அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கானுங்க, அவனுங்க பார்த்துக்கோனுங்க, என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புக்கு படிச்சுட்டே இருக்கான். அப்படியே அந்த தாய் கிளவி போகிறான். இப்போ அப்படியே அந்த டாக் மேலே கை வைக்கிறான். அந்த டாக் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு எலி தான் இருக்குது. அங்கே கட் பண்ணால் இவங்க மூணு பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. குறுக்க ஒரு மரம் விழுந்து கிடக்குது. இந்த மரம் எப்போ கீழே விழுந்துருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில் வரான். பார்த்தா அங்கே ஒரு ஜீப் நிற்குது. சரி, நான் அங்கே போய் பார்க்குறேன் ஏதாவது கிடைக்குதான்ட்டு. இப்போ அந்த வேனில் போய் பார்க்குறான். கீ இருக்குது, ஒரு கோடாரியும் இருக்குது. அந்த கோடாரி எடுத்துகிட்டு வந்து இந்த டாக் வச்சுருந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறான். நீ இவனை பார்த்துக்கோ, அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு கிளம்புறான். இவன் காரில் போய் உட்கார்றா. அப்படியே பாய் ஃப்ரெண்ட் நான் செத்து போயிடுவானான்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பின்னாடி போனோம் ஆ அப்படின்னு சொல்லி கத்தி கீழே வர்றான். என்னாச்சுன்னு திரும்பி பார்த்தா ஒரு மரம் விழுந்து கிடக்குது. பார்த்தா மரம் இவன் தலைமையில் விழுந்து இவன் செத்து போயிட்டான். பார்த்தா எலிங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்குது. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவன் அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறா. உடனே அவளை ஒரு எலி அட்டாக் பண்ண வருது. அதை அப்படியே ஷூட் பண்ணிடுறான் அந்த வேட்டைக்காரன். இப்போ தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான் அந்த டாக் வச்சுருந்தவன். சரிவா, மற்ற எல்லாரையும் காப்பாற்றலான்னு சொல்லி அந்த வேட்டைக்காரன் கூப்பிட்டு போகிறான். இப்போ அந்த வீடை காமிக்கிறாங்க. மூணு பேரும் சேர்ந்து எல்லா டோரு ஜன்னல் எல்லாத்தையும் கட்ட வச்சு அடைச்சிட்டாங்க, ஓப்பனே பண்ண முடியாது. இப்போ அந்த வேட்டைக்காரர் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு இவங்க இருக்கிற வீட்டுக்கு வரான். இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த எலிங்கெல்லாம் திடீர்னு பின்னாடி போகுது. ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இதுங்க ஏன் பின்னாடி போகுது அப்படின்ட்டு. பார்த்தா அந்த கார் வர்ற சவுண்டு கேட்குது. இவங்க பார்க்குறாங்க, அந்த வேட்டைக்காரன் இறங்குறான், அந்த பொண்ணு இறங்குறான். அவங்க ஏன் திரும்ப வராங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரே குழப்பம். இங்கே என் பாய் ஃப்ரெண்டு காணோன்னு கண்ணாடிக்காரி கேட்குறா. அவளுக்கு அவ பிரச்சனை. இவ்வளோ நேரம் இவங்க கட்டையெல்லாம் ஆணி வச்சு அடிச்சு க்ளோஸ் பண்ணது எல்லாத்தையும் கொடுங்குறாங்க. இப்போ அவங்க வந்து கதவு திறக்க சொல்லி கத்துறாங்க. கதவுலாம் திறக்க முடியாது, ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சுன்னு சொல்லி சொல்கிறா. அந்த எலிங்க ரிட்டர்ன் வருதுங்க. அந்த வேட்டைக்காரன் ஒரு எலியாக ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ வேறு வழியே இல்லைன்ட்டு பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. அதான் அந்த தாய் கழிவு வீடு. ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அடிப்பட்டவனை சோஃபாவில் படுக்க வச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. வீடே ஒரு அலங்கோலமாக இருக்குது. அந்த தாய் கழிவு இருந்தா இல்லையா, அவளுடைய ஹஸ்பண்ட் செத்து கிடக்குறாங்க கொடூரமாக. அங்கே இருக்க லேண்ட்லைன் ஒயரையும் கட் பண்ணி விட்டுருக்கு அந்த எலிங்க. அந்த வேட்டைக்காரன் மேலே வந்து ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே தாய் கழிவையும் கொடூரமாக செத்து கிடக்குறான். இப்போ அந்த டாக் வச்சுருந்தப்ப அவளுடைய பாய் ஃப்ரெண்டோடைய காலை கவரில் போட்டு அதில் ஐஸ் கியூப் பண்ணும் நிரப்புறா. இப்போ தான் அந்த வேட்டைக்காரன் விசாரிக்கிறான், என்ன இது அப்படின்ட்டு. இது அவனுடைய கால் தான், ஹாஸ்பிட்டல் போய் இதை ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறான். எவ்வளோ நேரம் ஆச்சு கட் ஆகின்னு சொல்லி கேட்குறான். ஒரு நாலு மணி நேரம் இருக்குன்னு சொல்கிறான். கட்டான ஒன் ஹவருக்குள்ளே தானே இதை ஜாயின் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படியான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். இப்போ அந்த வெள்ளமுடிக்காரியை காமிக்கிறாங்க. அவள் ஒரு ரூம்குள்ளே வரான். கண்ணாடிக்காரி தூங்கிட்டு இருக்கா, அவள் எழுந்துக்கிறா. இந்த பொண்ணு அப்படியே கண்ணாடிக்காரியை நோக்கி படுக்க போகிறா.
அந்த கண்ணாடிக்காரி உன்னை எனக்கு பிடிக்கும் ஆனா இந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றா. அந்த வெள்ளை முடிக்காரிக்கு அப்படியே நகைலாம் கொட்டி போய் புதுசா ஒரு நகை முளைக்குது. அதே மாதிரி பல்லும் கொட்டி போய் அந்த எலி பல்லு மாதிரி முளைக்குது. இதை பார்த்து கண்ணாடிக்காரி அப்படியே பயப்படுறா. கண்ணாடிக்காரியை கடிக்க ட்ரை பண்றா வெள்ளை முடிக்காரி. வெள்ளை முடிக்காரியோடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து அடிச்சுட்டு கண்ணாடிக்காரி காப்பாத்தி வெளியில கூட்டு போயிடுறான். அங்க கட் பண்ணா வேட்டைக்காரன் ஒரு கத்தியை சூடு பண்றான். என்ன அப்படின்னா அந்த காயத்தை சுட்டுட்டோம்னா அதுல இருந்து பிளீடிங் வராதுன்னு சொல்லி ஐடியா. சோ இப்ப அந்த கட்டை பிரிக்கிறான். அப்ப வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு ரெண்டு பேரும் போய் பார்க்க போறாங்க. அந்த அடிப்பட்டவனும் சாம்பியா மாறிட்டான். வேட்டைக்காரன் மூஞ்ச பிடிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அவ கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு பாக்குறான். பண்றா ஆனா வேட்டைக்காரன் மேல போட்டு அவன் செத்து போயிடுறான். சாம்பியா மாறினவன் வேட்டைக்காரனை பிடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை யூஸ் பண்ணிட்டு அவ டோர் ஓபன் பண்ணி வெளியில போலான்னு பாக்குறான். டோருக்கு வெளியில ஒரு எலி இருக்கு. அதை பார்த்து இவ கத்தவும் அந்த சாம்பியா மாறினவன் இவ்வளவு அட்டாக் பண்ண பாக்குறான். ஒரு வழியா தப்பிச்சு மேல இருக்க ஒரு ரூமுக்கு போயிடுறா. அதுதான் தாய் கிளவி ரூம். பின்னாடி அந்த தாய் கிளவி சாம்பியா மாறி எழுந்திருக்கிறா. எழுந்து அவளுடைய முடியை கொஞ்சம் பிடிச்சு புடுங்கிடுறா. இப்ப ஷூட் பண்ணலாம்னு ட்ரை பண்றா. அதான் புல்லட் இல்ல. சோ வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஜன்னல் வழியா எகிரி குதிக்கிறா. கண்ணாடி பீசெல்லாம் உடஞ்சு போய் கீழே விழுறா. இவன் மேல ஃபுல்லா காயமாயிடுது. அப்படியே மயங்கி கிடக்குறா. இந்த பக்கம் அந்த கண்ணாடிக்காரியும் அந்த வெள்ளமுடிக்காரியோடைய பாய் ஃப்ரெண்டும் தனியா ஒரு ரூம் குள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்க. இப்போ வெள்ளமுடிக்காரியோடைய பாய் ஃப்ரெண்டா ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றா. ஏதாவது கடிப்பட்டிருக்கியான்னு சொல்லி. சோ அவனும் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டுறான். எந்த அடியுமே படல. கண்ணாடிக்காரியும் கழட்டுறான். இப்ப கண்ணாடிக்காரி என்ன நினைச்சோன்னு தெரியல. திடீர்னு இவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்போ ஒரு எலி கரண்ட் வயரை பிடிச்சி கடிக்குது. அப்படியே தீ பிடிக்குது. இப்போ அந்த வெள்ளமுடிக்காரி ஒரு வழியா கிழிச்சுட்டு வெளியில வந்துட்டா. வெள்ளமுடிக்காரியோட பாய் ஃப்ரெண்டை அந்த இடத்துல பிடிச்சி கடிக்கிறா. இப்போ அந்த கண்ணாடிக்காரி ஒரு வழியா வெளியில வரா. வீடு ஃபுல்லா தீ பிடிச்சி எரியுது. அப்போ ஒரு கார் வீட்டை உடச்சிக்கிட்டு உள்ள வருது. ஸோ அதுல கண்ணாடிக்காரி ஏறிடுறா. அவன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் செத்து போயிட்டான்னு சொல்றான். கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த வேட்டைக்காரன் ஜாம்பியா மாதிரி ஒரு கன்ன வச்சிருக்கான். இவங்களை பார்த்து எய்ம் பண்றான். குனிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போயிடுறாங்க. நேரா போய் ஒரு மரத்துல முட்டிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லா வீட்டோடைய ஆளுங்களுமே ஜாம்பியா மாறி இருக்கிறாங்க. எல்லாருமே இவங்கள நோக்கி தான் வராங்க. ஸோ கார் எடு கார் எடுன்னு சொல்லி கத்துறா கண்ணாடிக்காரி. இப்ப அந்த கரடி காமிக்கிறாங்க. அந்த கரடியுமே ஜாம்பியா மாறி இருக்குன்னா பாருங்களேன். எல்லாருமே காரை சுத்தி வந்துட்டாங்க. ஒரு வழியா கார் ஸ்டார்ட் ஆயிடுது. கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வெள்ளமுடிக்காரி காருக்கு மேல இருந்து பயமுறுத்துறா. அப்படியே பிரேக் அடிச்ச உடனே முன்னாடி போய் கீழே விழுந்துடுறா. அப்படியே அவ தலைமையில நசுக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு மரம் கீழே விழுது. தாண்டி போயிடுறாங்க. அந்த டாக் வச்சிருந்தோ கொஞ்சம் நேரத்துல வண்டி நிறுத்திடுறா. இதுக்கு மேல வண்டி போகாது, நடந்துதான் போகணும்னு சொல்லிட்டு. அங்க கண்ணாடிக்காரியோட பாய் ஃப்ரெண்ட் செத்து போய் கிடக்குறான். ஜாம்பியாவே மாறிட்டான். அதை கண்ணாடிக்காரிக்கு தெரியாமையே இவ கூப்பிட்டு போறான். இது வரைக்கும் கண்ணாடிக்காரிக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் செத்தது தெரியாது. சோ மறைச்சு கூப்பிட்டு போறா. இப்ப கண்ணாடிக்காரி கன் எடுத்து நீட்டுறா. உன் உடம்பு ஃபுல்லா காயமாயிருக்கு, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இது வந்து நான் ஜன்னல்ல இருந்து குதிச்சேன், கண்ணாடியெல்லாம் கிழிச்சது. ஆனா இவன் நம்புற மாதிரியே தெரியல. இவகிட்ட கண்ண, அவகிட்ட கோடாரி. இப்ப கண்ணாடிக்காரியும் திடீர்னு ஜாம்பியா மாறுறா. கோடாரி வச்சு தலையில உருவ போடு. ஸோ இவன் அப்படியே கோடாரியோட நடந்து போயிட்டே இருக்கிறா. விடியுது. தூரத்துல ஒரு வண்டி வர்றதை பாக்குறா. இவ லெஃப்ட் கேக்குறா. பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தவனுங்கதான். நீ அந்த பொண்ணை பாக்குறியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கான் கேக்குறான். டிரைவர் சீட்ல இருக்கிறோம், பாத்துட்டு தான் இருக்கான்னு சொல்லி மொபைல்ல பாத்துட்டு இருக்கான் போல. அப்படியே அந்த பொண்ணை அடிச்சு தூக்கிடுறான். ஸோ அப்படியே ஜாம்பி வேன்னு வருது. படமும் முடியுது. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. அந்த குரூப்ல லிங்க் இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.